அத்தா, இன்னைக்கு கல்யாணம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல. ஆமா, கல்யாணம் பொண்ணு அவ்வளோ சந்தோஷமா இருந்தாப்பா. அவ சந்தோஷமா இருந்தான்னு சொன்ன கரெக்ட் தான். ஆனா அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி எவ்வளவு இழப்புகள் இருக்குது தெரியுமா? நீ கல்யாணம் ஆனவ தானே. ஒரு பொண் ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரும்பொழுது அவ அப்பா அம்மா, அவங்க சொந்தங்கள், அவ சொந்த வீடு, அவ வளர்ந்த இடம் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் அவ கல்யாணமாகிற வீட்டுக்கு வருகிறா. அவ்வளவு இழப்புகளையும் அவ எப்படி தெரியுமா சமாளிக்கிறா? ஏன்னா அவ இழந்த இவர்களுடைய எல்லா அன்பையும் ஒட்டு மொத்தமா அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், அந்த இழப்பெல்லாம் அவளுக்கு பெருசாவே இருக்காது. வணக்கங்க. திருமணம் என்பது இரு மனங்கள் இணையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அது கனத்துக்குரியதா இருக்கிறதுனாலதான் அதை திருமணம் என்றே நம்ம வந்து அழைக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்துல ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து ஒரு வசனம் சொல்றாரு, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்து கொண்டேன் என்று. ஆமாங்க, ஆண்டவர் மணவாளனாகவும் அவரை நம்புகிற நம்ம எல்லாரும் மனவாட்டிகளாகவும் கர்த்தர் பார்க்கிறார். திருமண உறவு எவ்வளவு முக்கியமா இருக்கிறதோ அதே மாதிரிதான் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு, அது கனத்துக்குரிய ஒரு உறவு. அதனாலதான் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன் பட் எ ரிலேஷன்ஷிப் வித் காட். ஒரு மனைவிக்கு தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருடைய அன்பை காட்டிலும் கணவனின் அன்பு ரொம்ப விலை மதிப்பற்றது. அதே போலதான் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய அன்பை காட்டிலும் கடவுளுடைய அன்பு மிகப்பெரியது. அந்த அன்பை அவர் கொடுக்க ரெடி ஆயிட்டார். பெற்றுக்கொள்ள நீங்க ரெடியா? Have a nice day. God bless you.